சிலருக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு அடிப்படையிலேயே அவங்க ஒரு பதட்டப்படக்கூடிய ஒரு தன்மை உடையவராக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு பதட்ட நோய் இருக்கலாம், மனக்கவலை பிரச்சனைகள் இருக்கலாம், சில பேருக்கு ஆரம்பகட்ட மனப்பிரழ்வு பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்காக, ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக அவங்க சில நேரங்களில் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் பயன்பாட்டுக்கு உள்ளே போகலாம். ஆனால் அது என்ன பண்ணோம்னா அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மனநல பிரச்சனைகளை, உளவியல் சிக்கல்களை இன்னும் அதிகப்படுத்திடும். அதனால் திரும்ப ஒரு விஷய சைக்கிள் மாதிரி திரும்ப திரும்ப அதில் பயன்படுத்துகிறதும், அதனால் இந்த பிரச்சனைகள் கூடுவதும் போய் கூடுதலாக சிக்கலாக்கி விட்டுரும். ஸோ இது ஒரு காரணிகளாக இருக்கும். இன்னொரு வகைக்கு இது காரணமாக இருக்குது அப்படின்னா, பல நேரங்களில் போதைப்பொருள் பயன்படுத்துறதுனால அவர்களுக்கு பதட்ட நோயோ, மனக்கவலை நோயோ, மனப்பிரழ்வு பிரச்சனைகளோ, இதனுடைய பின்விளைவுகளாக காம்ப்ளிகேஷனாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த வகையிலுமே மனநல பிரச்சனைகளுக்கு அது தீர்வாகவும் அமையாது. பயன்படுத்துவதால் மனநல இருக்கக்கூடிய மனநல பிரச்சனைகள் தீவிரமாகலாம், புதிதாகவும் மனநல பிரச்சனைகள் வரலாம். எனவே இதோட முக்கியமாக என்னென்னா, இது ஆரம்பத்தில் பயன்படுத்துகிறப்போ தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி சில பேருக்கு தோணும். அது எப்பொழுது நம்மளுடைய கட்டுப்பாட்டிலேருந்து போகுது, அந்த போதைப் பொருளை சார்ந்திருக்கக்கூடிய ட்ரக் டிபெண்டன்ஸ் நிலைக்கு எப்போ போகிறோம், யாருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு உறுதியிட்டு அறுதிட்டு சொல்ல முடியாது. அதனால் போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பதே நம்ம தனி மனித நலனுக்கும், குடும்ப நலனுக்கும், சமூக நலனுக்கும் மிக அத்தியாவசிய தேவையாகும்.